ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கே அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பான சற்று நேரத்துக்கு முன்புதான் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தங்கள் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. தற்பொழுது இந்த செய்தி வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்கும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் பின்னணி என்ன? இது இந்த தேர்தல் ஆணையத்துடைய இந்த அழைப்பு நமக்கு சொல்ல வருவது என்ன? வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் வருகின்ற 1ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட 13 கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளுக்கு மாநில தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி சார்பாக கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் வந்து பிரதானமாக தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்காளர் பட்டியல், ஆதார பட்டியலுடன் இணைக்கக்கூடிய பணி, அது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது ஒவ்வொரு அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் அலுவலகத்துக்கு கட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகம் செயல்படுகிறது. ஆகையால் அந்த அலுவலகத்துக்கு தற்பொழுது கடிதம் பெறப்பட்டுள்ளது. ஆகையால் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கூட்டத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அந்த கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் இன்பதுரை ஆகியோர்கள் பங்கேற்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளே திரு எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி ராமச்சந்திரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கப் போகிறது என்பதும் தற்பொழுது ஒரு பெரிய கேள்வியாக நம் முன் இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை எமது ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்.